எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோலிவுட் த்ரீ சிக்ஸ்ட்டி இந்தக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கறது முன்னாடி மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம எஸ்டிஆர் இப்போ நடிச்சுட்டு இருக்க படம் தான் மாநாடு இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த படத்தை நம்ம வெங்கட் பிரபு அவர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு இந்த படத்தில் நம்ம இஸ்லாமிய லினிஜராக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருக்காரு அதாவது அப்துல் காலிக் அப்படின்ற கேரச்சிருக்காரு வி ஹோஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாச்சி மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் ரெக்கார்ட்ஸ் மூலமாக யுவன் சங்கர் ராஜா வந்து வெளியிட்டிருந்தாரு அதுபடி பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன் அன்னி தான் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அன்னிக்கு வந்து மிகப்பெரிய ட்ரீட் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இந்த அப்டேட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாநாடு படத்துடைய ஃபஸ்ட் திங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுலேருந்தே ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஒன் வந்து ஃபஸ்ட் திங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஒன்று வச்சுருக்காங்க அதுபடி என்ன பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு படத்து குறித்து சுவாரஸ்யமான தகவல்களில் வந்து சிம்பு அவர்கள் வந்து உரையாட போகிறாராம் இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சுரேஷ் காமாட்சி வந்து இப்போ புதுசான ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரீட் ஆமைய விதமாக வந்து சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாடோட படத்தோடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோடய ட்ரெய்லர் என்னைக்கு வரும்னா பக்ரீத் தப்போ வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் தான் பக்ரீத் வருது அந்த மந்த்தில் வந்து மாநாடு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட் கொடுத்துருக்காரு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இந்த படத்தோடய ட்ரெய்லர் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏறத்தையும் வந்து பக்ரீத்துக்கு நிச்சயமாக ரிலீஸ் பண்ணிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இஸ்லாமிய நேஜராக நடிக்கிறதுனால இஸ் இதெல்லாம் பண்டிகைகளை வந்து முக்கியமாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒவ்வொரு விஷயமும் இருக்காங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரம்சானுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க பட் பார்த்தீங்கன்னா ஜூன் டொண்டி ஒன்னுக்கு வந்துருச்சு அதுமாரி பார்த்தீங்கன்னா பக்ரீத் அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீசர் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ட்ரெய்லர் வந்து எந்த படத்தோடைய சாயலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி வாய்ப்பு இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெய்லர் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு படத்தோடைய காப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ட்ரைலர் வந்து வேற லெவலில் ரீச் ஆகும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எனக்கு ஆதரவு தெரிவிங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்